Hi friends, Kishopakadam nu kisnam. So very good afternoon to all. So in the video padivila romba mukkiyamaana or information namba vandu paaka porom. So arasu thervil vetri pera nam kadaipidikka vendiya valimuraigal enna abingiradha patta namba paaka porom. So nalla ketukenga. So namba or job vaangnum or government job vaangnum appadina மொத்தம் ரெண்டு வழி இருக்குது. ஓகேங்களா, ரெண்டு வழியுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று ஸ்டடீஸ் ரிலேட்டடாக போகக்கூடிய வழி, அந்த வழியும் ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று ஸ்டடீஸ் ரிலேட்டடாக போகும்போது நம்ம சைடில் வரக்கூடிய மற்றதையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணிவிட்டு போகணும். ஓகேங்களா, இந்த ரெண்டுமே அட் ஏ டைமில் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும், இல்லை லைஃப்பில் நீங்கள் எதோட இலக்கை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அந்த இலக்கை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், அடைஞ்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ், ஸ்டடீஸை தாண்டி அல்ல அந்த ஸ்டடீஸ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, பிரச்சனைகள். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, 6 மந்த் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா சார், இந்த 6 மாதம் நான் படிக்க போகிறேன், இந்த 4 மாதம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த 4 மாதம் நீங்கள் படிக்கும்போது, நல்லா கேட்டுங்க, இந்த 4 மாதம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய ட்ரபிள்ஸ், அது தடையாக இருக்கட்டும், அது பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேவா, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஏன்னா நீங்கள் எது நமக்கு படிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், பிரச்சனையாகவே பார்ப்போம். ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் கூட, நல்ல விதமாக நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடந்தால் கூட, திடீர்னு ஏதாவது ஒரு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்தால் கூட அதை கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடையாக தான் பார்ப்போம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப் நோக்கி போகும்போது நம்ம ஒரு டைம் டேபிள் வச்சு நம்ம படிச்சுட்ருப்போம். ஸோ அது எல்லாமே சொல்கிறேன், ஓகேவா, இது எல்லாமே அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்டடீஸை, உங்களுடைய ஒரு ரொட்டீனான ஒரு ஸ்டடீஸை வந்து பாதிக்கிற மாதிரி ஏதாவது நடந்தாலுமே கூட அதையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும். இன்றைக்கி டாஸ்க்கு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அடுத்த நாள் அந்த டாஸ்க்கை சேர்த்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இது. ஓகேங்களா, ஸோ டிஎன்பிசியாக இருக்கட்டும், லைஃப்பில் நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி போகட்டாகட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் போகக்கூடிய பாதையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை தாண்டி மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த இடத்துல இல்லாமல் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரிங்களா, செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் யுவர் பாத். அப்படின்னா என்னென்னா, நம்ம போயிட்டே இருக்கோம், ஸோ நமக்கு முன்னாடி யார் போகிறாங்க, நமக்கு பின்னாடி யார் வராங்க, இந்த ரெண்டையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய வழியில் நீங்கள் போயிட்டே இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். நமக்கு முன்னாடி யாருமே இல்லையேன்னு வருத்தப்படவும் தேவையில்லை, நமக்கு பின்னாடி யாரும் வரலையேன்னு வருத்தப்படவும் தேவையில்லை. நீங்கள் போகக்கூடிய பாதை சரியான பாதையான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள், உங்களுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பாதை இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்க அந்த பாதையில் போகிறாங்களே, ஒருவேளை அதில் போனால் தான் நம்ம வந்து அந்த இலக்கை நம்ம வந்து அடைய முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க போகக்கூடிய பாதையும் தவறான பாதையாக கூட இருக்கலாம், நீங்கள் போகக்கூடிய பாதை சரியான பாதையாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த பாதை எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அந்த பாதையில் நீங்கள் போங்க. அந்த பாதையில் உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு பின்னாடி யார் வரணுங்கிறதும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ என்ன சொல்ல வரேன், கம்பேரிஷன் பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா, கம்பேரிஷன் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய ஃபோக்கஸில் மட்டும் நீங்கள் இருங்க, நீங்கள் போகக்கூடிய பாதை அந்தோட ஃபோக்கஸ் மட்டும் இருங்க. நம்ம போய் இலக்கை அடையணும், அடையிறதுக்கு நம்ம நடுவில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டே போகணும், அவ்வளோதான். அது ஸ்பீடாக போகிறாங்க, நம்ம என் கூட அதே வழியில் வரவங்க இன்னொருத்தர் ஸ்பீடாக போகிறாங்க, என் கூட வர இன்னொருத்தர் வந்து என்னை விட மெதுவாக வராங்க, எதையுமே பார்க்காதீங்க. மெதுவாக வரவங்களை நினச்சி நீங்கள் சாதாரணமாகவும் இட போடாதீங்க, ஸ்பீடாக போகிறவங்களை நினச்சி நீங்கள் பயப்படவும் பயப்படாதீங்க. ஓகேங்களா, உங்களுடைய பாத்தில் நீங்கள் எந்த வேகத்தில் போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கன்வீனியன்ட், அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போகணும். ஓகேங்களா, ஒவ்வொருத்தர் ஓடுவாங்க, ஒருத்தர் நடப்பாங்க, ஒருத்தர் தவழ்ந்து போவாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷன் பொறுத்து, புரியுதுங்களா, எல்லாரோட சுச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்காது இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் யுவர் பாத், உங்களுடைய பாத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா, தேர்ட் ஒன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் குட் ரிசல்ட். ஓகேங்களா, கிவ் யுவர் பெஸ்ட். அப்படின்னு என்னென்னா, உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஐயோ இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஆகணும், இந்த எக்ஸாம் இல்லைன்னா நான் அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கை போச்சு, என்னுடைய நம்பியிருக்கிறவங்களுடைய சந்தோஷம் போச்சு, எல்லாம் போச்சு, இதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ நெகட்டிவ் ரிசல்ட்டோ பாசிட்டிவ் ரிசல்ட்டோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க.
ஆறு மாதம் டைம் இருக்குது, எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன், எனக்கு தகுந்த மாதிரி ஓகேவா, என்னுடைய பிரச்சனைகளை தாண்டி என்னுடைய சுச்சுவேஷனை தாண்டி என்னால் அதில் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன், அதுக்கான ரிசல்ட் என்ன வருதோ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் கரெக்டு தானே, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுப்பேங்கிறது மட்டும் நீங்கள் உறுதியாக இருங்க, ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்கவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக தான் வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பாசிட்டிவ் வருமோ நெகட்டிவ் வருமோ நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் போகக்கூடிய பாதையில், நீங்கள் எய்ம் பண்ண அந்த பாதையில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா, எதை பற்றி நினைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் நெகட்டிவ் பாசிட்டிவ் எதையுமே நினைக்காதீங்க. என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன், 4 மாதம் தான் இருக்குது, என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன், இல்லை கிடைக்கல, அதை 4 மாதம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி எப்பயும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அதில் உங்களுக்கு பண்ண மிஸ்டேக் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்த டைம் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணால் அடுத்த டைமே நமக்கு ஜாப். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதனால் அதுக்கு அடுத்த டைம் நம்ம போகக்கூடாது. இருக்கிறதில் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கலாம். இருக்கக்கூடிய டைமில் ஒரு 3 மாதமாக இருந்தாலும் சரி, 6 மாதமாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய டைமில் நம்ம நம்மளுடைய பெஸ்ட்டை நம்ம கொடுக்கலாம். அதுக்கான ரிசல்ட் வரட்டும், பாசிட்டிவாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம், நெகட்டிவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது திங்க் பண்ணால் முடிஞ்சு போச்சு. மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்கள் போஸ்டிங்கில் போய் ரொம்ப டிலே பண்ணாமல் நீங்கள் உட்காந்துடலாம். அடுத்தது, அனலைஸ் யுவர் சிலபஸ். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ, அது ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், அது குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எதுவானா இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய சிலபஸில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா? அந்த சிலபஸுக்கு என்ன படிக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கீங்களா? என்னென்ன புக்கு படிக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கீங்களா? ஒவ்வொரு டாப்பிக்கிலும் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தெளிவாக இருக்கீங்களா? எதுக்கு அதிக மார்க் கேட்பாங்க, எது கம்மியான மார்க் கேட்பாங்க, எப்படி படிக்கலாம், இதில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாடங்களில் நீங்கள் தெளிவாக இருங்க. ஆமாம், இந்த பாடங்கள் நான் படிக்கணும், 12th ஹிஸ்ட்ரி நான் படித்தாகணும், 10th கான்ஸ்டியூஷன் நான் படித்தாகணும், 10th ஹிஸ்ட்ரி நான் படித்தாகணும், 11th ஹிஸ்ட்ரியில் இந்தந்த பாடலாம் நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல அந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா? டோட்டலாக நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 80-90 லெசன் நான் வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ இதில் நான் வந்து மறக்காமல் இருக்கணும், இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல உங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய பாடங்கள், உங்கள் பாடம், அதாவது நீங்கள் எந்த எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுடைய சிலபஸில் நான் தெளிவாக இருக்கேன், இது தான் படிக்கணும், இதெல்லாம் இவ்வளோ மார்க் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்கிறது கரெக்டாக தான் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சிலபஸை தெரிஞ்சுக்குங்க, சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்களும் தெரிஞ்சுட்டு நீங்கள் வேகமாக போனாலும் சரி, ஸ்லோவாக போனாலும் சரி, தவழ்ந்துட்டு போனாலும் சரி, ஆனால் போகக்கூடிய பாதை கரெக்டான பாதை அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் ஒரு தப்பான சிலபஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஒன்றுமே இல்லாத அந்த பாடம் வந்து சிலபஸ்லேயே இருக்காது, அந்த பாடத்தை நீங்கள் கடக்கடன் முடித்தா என்ன, மெதுவாக முடித்தா என்ன, எது படித்தாலும் வேஸ்ட்டு தான். நீங்கள் 1 மணி நேரத்தில் முடித்தாலும் அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான், நீங்கள் படிக்கக்கூடிய எக்ஸாமை பொறுத்து நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போய் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு போய் நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா டைம் வேஸ்ட்டு தான், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பீங்க பட் டைம் வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது ஃபிஃப்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு எக்ஸாம் டோன்ட் கிவ் அப். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய கான்ஃபிடெண்ட்டை கிவ் அப் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, படிக்கிறதுக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, இப்போ இந்த வீடியோ பதிவு கேட்டதுக்கப்புறம் ஒரு முடிவு வரும். ஓகேங்களா? வீடியோ பதிவு கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும், அந்த கான்ஃபிடென்ட்டை எக்ஸாம் முடிகிற வரைக்குமே விட்டு கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். சொல்கிறது புரியுதுங்களா? எக்ஸாம் முடிகிற வரைக்கும், அப் டு எக்ஸாம் எண்டு வரைக்கும், அது நீங்கள் பாதி படித்தாலும் சரி, காவாசி படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய பாடத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா 50%, 100% எப்படி படித்தாலும் சரி, கடைசி வரைக்கும் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை விட்டு கொடுக்காதீங்க. நான் படிக்கிறேன், அதிலிருந்து என் பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன், படித்த பாடத்துலேருந்து வரக்கூடிய கொஸ்டினை நான் தெளிவாக அட்டன் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு போதும். படிக்காத பாடத்துலேருந்து வந்தால் அது எப்படி நீங்கள் அட்டன் பண்ணும் எல்லாமே உங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நிறைய நம்ம ஐடியாஸ் கொடுப்போம், அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணாதீங்க. படித்த பாடத்துலேருந்து வரக்கூடிய கொஸ்டின், அது வந்து 10 பாடமாக இருக்கட்டும், 100 பாடமாக இருக்கட்டும், அதிலிருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், எப்படி தெளிவாக அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வைங்க. புரியுதுங்களா? அது வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப் டு எக்ஸாம் வரைக்கும், ஈவன் நீங்கள் எக்ஸாம் எழுதும் போதும் கூட மொதல் 10 கொஸ்டின் தெரியல அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கிவ் அப் பண்ணிடக்கூடாது, அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டை விட்டுறக்கூடாது. ஏன்னா 190th கொஸ்டினுக்கு மேலே தான் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், அப்படியே 10 கொஸ்டின் சொலையாக வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ மொதல் 10 கொஸ்டின் வந்து நம்ம கஷ்டமாக தான் வைப்பாங்க, உங்களுடைய மைண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக மொதல் 10 கொஸ்டின் டஃப்பாக தான் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சயின்ஸ் தான் இருக்கும் மொதல் 10 கொஸ்டின். ஏன்னா நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க, உங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் நம்ம வந்து நெகட்டிவ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கூடாது. மொதல் 10 கொஸ்டின் நமக்கு தெரியல அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ நமக்கான கொஸ்டின் நமக்கு பின்னாடி இருக்குதுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அப் டு 200th கொஸ்டின் அட்டன் பண்ணி முடிக்கிற வரைக்கும்
அது உங்களுடைய எக்ஸாம் பொறுத்து. போலீஸ் எக்ஸாம்னா 80 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அப் டு கடைசி கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களோட கான்ஃபிடண்ட்டை விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் பெஸ்ட்டை பண்ணிட்டு வாங்க. இல்லை நான் எப்படி இருந்தாலும் ஃபெயில் தாங்க சார், அவன் தெரிஞ்சு போச்சு, நான் ஏன் அதுக்கப்புறம் நான் வந்து போய் மல்லு கட்டி அதை வந்து நான் அட்டன் பண்ணிட்டு வரணும், அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய உண்மையான ரிசல்ட் என்னன்னே தெரியாமல் போயிடும். இன்கேஸ் நான் வந்து சும்மா அப்படியே எழுதியிருந்தேன் நான் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி சொல்லிடக்கூடாது. இல்லை ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போயிடுச்சுன்னா சே அசால்ட் எழுதிருந்தேன், கொஞ்சம் வந்து உசாராக எழுதிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிடக்கூடாது. உங்களுடைய உண்மையான ரிசல்ட் தெரியணும். அது நீங்கள் கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் சரி, இல்லை அதிகமான மார்க் எடுத்திருந்தாலும் சரி, உங்களுடைய பெஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் ஒன், ஃப்ரீ மைண்டு. என்னது ஃப்ரீ மைண்டு அப்படின்னா, மைண்டை ஃப்ரீயாக வச்சுங்க, போட்டு ரொம்ப ப்ரெஷரில் வந்து படிக்காதீங்க, ரொம்ப மைண்டு ப்ரெஷரில் படிக்காதீங்க. ரிலாக்ஸாக இன்றைக்கி நான் படித்தேன், ஓகே இன்றைக்கி எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்களா, ரிலாக்ஸாக போய் படுங்க. படுக்கும்போது கண்ணை மூடிட்டு உடனே யாருக்குமே தூக்கம் வந்துடாது. டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் படுத்ததுமே எனக்கு தூக்கம் வந்துடுது அப்படின்னா, அது நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பீங்க, ஸோ அவங்களுக்கு தூக்கம் வரது ஓகே தான். பட் மற்றவங்க படிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை அப்படிங்கிறவங்க போய் படுத்ததுமே தூக்கம் வந்துடாது. அப்படி வருது அப்படின்னா நீங்கள் சரியாக படிக்கலின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ போய் படிக்கும்போதோ இல்லை நீங்கள் வந்து பார்த்தோன்னா தூங்கும்போதோ, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க அவங்களாம் என்ன பண்ணலன்னா, ஏதாவது நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கும்போது, ஓகே கிச்சனில் நீங்கள் ஏதாவது சமைச்சிட்ருக்கும்போது நீங்கள் அப்படி படித்ததெல்லாம் சொல்லி பார்த்துக்குங்க. ஓகே இன்றைக்கி நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சிகள் அந்த பாடத்தை நம்ம சொல்லி பார்க்கலாம். என்னென்ன படித்தோம் அப்படிங்கும் ஹைதராலி என்னென்ன பண்ணார், சென்னை உடன்படிக்கை எப்போ ஏற்படுத்தப்பட்டது, ஸ்ரீரங்கப்பட்டன உடன்படிக்கை எப்போ ஏற்படுத்தினாங்க, ஸோ அந்த மாதிரி நீங்களே பாரிஸ் உடன்படிக்கை எப்போ ஏற்படுத்தினாங்க, ஹைதராலிக்கும் ஆங்கிலேயருக்கும் எப்போ வந்து முதலாம் மைசூர் போர் எப்போ நடந்துச்சு, இரண்டாம் மைசூர் போர் எப்போ நடந்துச்சு, மூன்றாம் மைசூர் போர் எப்போ, நீங்களே சொல்லி பாருங்கள். ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு எடுத்துக்கலாம். இந்திய அரசியலமைப்பில் யார் தற்காலிக தலைவராக இருந்தால், அதுக்கப்புறம் நிரந்தர தலைவராக யார் இருந்தால், ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் இருந்தாங்க, இதெல்லாமே நீங்களே சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்படியே டக்குன்னு மறந்து போச்சு, அப்போ புக் எடுத்து பார்த்துட்டு டக்குன்னு முடிவு வச்சுட்டு நீங்கள் பாட்டு ஒர்க் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லி பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான். சொல்கிறது புரியுதுங்களா? டைம் போகிறதும் தெரியாது, வேலை செய்கிற களைப்பும் தெரியாது. நான் அதை வந்து உணர்ந்திருக்கேன். ஏதாவது வந்து பார்த்தோன்னா, ஏன் நம்ம வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே அந்த வேலையை செய்கிறோம்? இல்லை சார் பாட்டு கேட்டுக்கிட்டே செஞ்சோம்னா, இப்போ நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் சார் அப்படி செஞ்சுட்டே நினச்சோம்னா நம்ம வந்து பார்த்தோன்னா கிச்சனில் சமைக்கிறது வந்து பார்த்தோன்னா தப்பாக சமைச்சு விட்ருவோம், ஏதாவது வந்து பெரு ஆபத்து வந்துடும் அப்படி. அதெல்லாம் ஓகே தான், நம்ம பாட்டு கேட்டே சமைக்கிறது கிடையாதா, டிவி ஓடிக்கிட்டே நம்மளுடைய வேலையை செய்கிறது கிடையாதா, எதுவுமே எந்த சத்தமுமே இல்லாமல் தான் நம்ம எல்லாமே வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கோமா, கிடையாது. ஸோ அது மாதிரி தான் ஒன்று, ஜஸ்ட்டு அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே வேலை செஞ்சுன்னா வேலையில் நம்ம கவனம் இருக்கும். அதேமாதிரி திங்க் பண்ணுறதுனால வந்து பார்த்தா அந்த வேலை செய்கிற களைப்பே இருக்காது நமக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த வேலை செய்யக்கூடிய களைப்பே தெரியாமல் உங்களுக்கு இருக்கும். படுக்கும்போதும் அது நினச்சிக்கிட்டே என்னென்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருங்க பாருங்கள், அழகாக தூக்கமும் வந்துடும். ஓகேங்களா? அழகாக தூக்கமும் வந்துடும், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த டே வந்து ஃபினிஷ் பண்ணும்போது, அது நீங்கள் ஒரு பாடம் முழுசாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த அன்றைக்கி நீங்கள் 2 மணி நேரம் படிச்சிருந்தாலும் சரி, 10 மணி நேரம் படிச்சிருந்தாலும் சரி, படித்ததை அந்த அன்றைக்கி நைட் படுக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு டைமில் என்ன பண்ணிக்கணும், படித்ததை ரீகால் பண்ணிக்கணும். இல்லையா அதுக்கு முன்னாடி நாள் படித்தது, அதுக்கு பிஃபோராக இருக்கிறது எல்லாமே ரீகால் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிங்க. புரியுதுங்களா? ஸோ மைண்டை ஃப்ரீ மைண்டாக வச்சு நீங்கள் படிக்கணும். போட்டு நம்ம மைண்டை ஃபுஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் டிவியே பார்க்க மாட்டேன், நான் பாட்டே கேட்க மாட்டேன், எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குற வரைக்கும் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், ஒரு ரூமுக்குள்ளே 4 இது அடைச்சி வச்சு நான் அப்படியே உட்காந்துருப்பேன்னா அது முடியாது. எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுங்கிறது வெறும் நீங்கள் படிக்கிறது மட்டும் கிடையாது, மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு யார் படிக்கிறீங்க அவங்களுக்கு மட்டும்தான் படித்தது மைண்டில் நிற்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஃப்ரீயாக ஜாலியாக எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸாக யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் மைண்டில் போய் பதியும். ரொம்ப புஷ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நிறைய படிப்பீங்க, மைண்டில் எதுவுமே நிற்காது, கேள்வி கேட்டால் அதை வந்து தடுமாறுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாருமே உங்களுடைய அரசு தேர்வு சாரி அரசு வேலை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உரியதாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸை தாண்டி என்னென்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான இந்த வீடியோ பதிவு தான் இது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்காமல் இது கிஷோபகடம் கிருஷ்ணன். தேங்க்யூ.